हलो चल कुटी वांग नम इंद वीडियो ले वाल्वियल एल इरंडु तिरुकुरल पत्ती पाकला मक्कल पयनुल्ल मुरैयिल वाल वळिगाट्टिगळाग अमैबवै अरनूल्गल ना मैम इप्पमे उंगलुक्कु सोल्र मारी दा तमिल सब्जेक्ट एदुक्काग इरुक्कु उंगलुक्कु वाळ्क्कैल नींग नल्लबडिया नल्ल पळक्क वळक्कंगळोड மனநிறைவோட வாழணும்னா நிறைய அரிய கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து உங்க வாழ்க்கை அமைதியாவும் திருப்திகரமாவும் அமையும். அதுக்கு வந்து அறநூல்கள் வந்து பயன்படுது அப்படினு சொல்றாங்க. அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். உலகத்துக்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல திருக்குறள் வந்து தமிழ் மொழியில தான் எழுதி இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்ல இந்திய மக்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து பொருந்தற மாதிரி அதனுடைய கருத்துக்கள் இருக்கிறதால தான் திருக்குறளை வந்து நம்ம உலக பொதுமறை அப்படினு சொல்றோம். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம் வாழ்வில் பின்பற்றுவோம் அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு ஒரு திருக்குறளும் ஏழே ஏழு வார்த்தைகள் தான், ஏழே ஏழு சொற்கள் தான். உதாரணத்துக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எவ்வளவு அருமையான குரல் பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குழந்தை ஒரு தாய் வந்து பிறக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவா, நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. அதை காட்டிலும் அந்த குழந்தைய வந்து மத்தவங்க இந்த குழந்தை மிக மிக நல்ல குழந்தை, ரொம்ப அருமையான குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாய் வந்து எப்படி சந்தோஷப்படுவாளாம். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அடைஞ்ச சந்தோஷத்தை விட இந்த குழந்தை வந்து ரொம்ப அருமையான குழந்தைன்னு சொல்லும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைவான்னு சொல்றாங்க. இந்த கருத்து வந்து பாருங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அம்மாங்களுக்கு மட்டும் தானா பொருந்தும், இல்ல இந்தியால இருக்கிற வேற எங்கேயாச்சும் இருக்கிற அம்மாவுக்கு பொருந்துமா? பொருந்தும். உலகத்துல இருக்க அமெரிக்கால லண்டன்ல ஆப்பிரிக்கால எல்லா அம்மாவுமே தான் குழந்தை நல்லவங்கன்னு பேர் எடுத்தா எப்படி சந்தோஷப்படுவாங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் இத உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம். ஓகே சல குட்டீஸ், வாங்க ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் வாழ்த்து இந்த பகுதிக்கு வந்து நம்ம போகலாம். சொல்லுங்க பாக்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நீங்க கிட்டத்தட்ட எல்கேஜில குட்டி பாப்பாவா இருக்கிற பொழுதுல இருந்தே இந்த குரலை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. திருக்குறளோட முதல் குரல் இதுதான் இல்லையா, கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் தான் வந்து நம்மளுக்கு, அது எந்த சாமியா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி, அப்ப ஆதி பகவன் தான் இந்த உலகத்துக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சல குடீஸ், நம்ம அடுத்த வீடியோல வந்து வான் சிறப்பு பத்தி பாக்கலாம். தேங்க்யூ.